தேவி மகாத்மியம் ஐந்தாம் அத்தியாயம் தேவி தூத சம்பாதம். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், முன்னொரு காலத்தில் சும்பன் நிசும்பன் என்ற அசுரர்களால் இந்திரனுடைய மூலக ஆட்சியும் யக்ஞ பாகங்களும் பலத்தாலும் கொழுப்பாலும் அபகரிக்கப்பட்டன. சூரியன், சந்திரன், குபேரன், யமன், வருணன் முதலியோருடைய அதிகாரங்களை அவ்விருவரே செலுத்தலாயினர். வாயுவினுடைய அதிகாரத்தையும் அக்னி தேவரின் தொழிலையும் அவ்விருவரே நடத்தலாயினர். தோல்வியுற்று ராஜ்யத்தை இழந்து நின்ற தேவர்கள் துரத்தப்பட்டனர். கொடிய அரக்கர்களால் அங்கனம் அதிகாரம் அபகரிக்கப்பட்டு துரத்தப்பட்ட தேவர்கள் எல்லோரும் எவராலும் வெல்ல முடியாத அந்த தேவியை நினைத்தனர். ஆபத்தில் நினைக்கப்பட்டால் உங்களுடைய பெரிய ஆபத்துக்களையும் அங்கனமே போக்குவேன் என்று அவளால் நமக்கு வரமளிக்கப்பட்டுள்ளது. என் உள்ளத்தில் கொண்ட தேவர்கள் மலையரசராகிய இமயத்தை அடைந்து அங்கு விஷ்ணு மாயையாகிய தேவியை நன்கு துதித்தனர். தேவர்கள் கூறினார்கள், தேவிக்கு நமஸ்காரம், மகாதேவிக்கு நமஸ்காரம், சுப வடிவினலுக்கு என்றென்றும் நமஸ்காரம், பிரகிருதிக்கு நமஸ்காரம். அந்த மங்கள ஸ்வரூபிணியை நாங்கள் வணங்க ஒடுக்கத்துடன் வழிபடுகிறோம். பயங்கர வடிவினலாகிய அவளுக்கு நமஸ்காரம், நித்தியமானவளுக்கு நமஸ்காரம், கௌரியும் உலகை தாங்குபவளுமாகிய அவளுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். ஒளி வடிவினலும் சந்திர பிரபை போன்றவளும் இன்ப வடிவினலும் ஆகிய அவளுக்கு என்றென்றும் நமஸ்காரம். சரணடைந்தோருக்கு எல்லா நலன்களும் தானே ஆகியவளும் வளர்ச்சியும் வெற்றியும் ஆகியவளும் மீண்டும் மீண்டும் அவளுக்கு நமஸ்காரம். அரசர்க்கு அலக்ஷ்மியும் லக்ஷ்மியும் ஆகும் சிவபத்னிக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். இனிய வடிவினலாகவும் பயங்கர வடிவினலாகவும் உள்ள அவளுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். ஜெகத்தின் ஆதாரமாயும் இயக்கமாயும் உள்ள தேவிக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி விஷ்ணு மாயை என கூறப்பட்டுள்ளாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி சைத்தன்ய வடிவினல் என்று கூறப்பட்டுள்ளாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி புத்தி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி நித்திரை வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி பசி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி பிரதிபிம்ப வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி சக்தி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி வேட்கை வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்திலும் எந்த தேவி பொறுமை வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி ஜாதி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி வெட்க வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி சாந்தி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்திலும் எந்த தேவி ஸ்ரத்தை வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி கீர்த்தி காந்தி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி செல்வ வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி ஜீவனோபாய வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி ஞாபக வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி திருப்தி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம்.
எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி தாய் வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி பிராந்தி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி இந்திரியங்களை ஆள்பவளா எங்கும் எல்லா பொருள்களிடத்தும் வியாபித்து நிற்கின்றாளோ அந்த தேவிக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். இவ்வுலக அனைத்திலும் எவள் சைத்தன்ய வடிவில் வியாபித்து நிற்கின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். பூர்வத்தில் தங்கள் மனோரதம் பூர்த்தியாவதற்காக தேவர்களால் துதிக்கப்பட்டவளும் அங்கனமே நாள்தோறும் தேவேந்திரனால் சேவிக்கப்பட்டவளுமான அந்த ஈஸ்வரி நமக்கு சுப காரணத்தையும் சுப காரியத்தையும் நற்பயனையும் கூட்டுவிப்பவளாகவும் ஆபத்துக்களை போக்குவிப்பவளாகவும் இருக்க வேண்டும். இப்போது கையோங்கிய அசுரர்களால் பீடிக்கப்பெற்ற தேவர்களாகிய நம்மால் எவள் வணங்கப்படுகிறாளோ எவளோ பக்தியால் வணங்கிய தேகத்துடன் நினைத்த மாத்திரத்தில் அக்கணமே நம்முடைய எல்லா ஆபத்துக்களையும் போக்குவாளோ அவளே நம்மையாளும் ஈஸ்வரி. அரசரே, இங்கனம் துதி முதலிய பணிகளில் தேவர்கள் ஈடுபட்டிருக்கையில் அங்கு கங்கையில் நீராட பார்வதி தேவியான அன்னை வந்தாள். புருவம் அழகிய தேவர்கள் நோக்கி இங்கு யாரை துதிக்கின்றீர்கள் என கேட்டாள். அப்போது அவளுடைய சரீர கேசத்து நின்று ஒரு மங்கள வடிவினல் வெளிப்பூந்து பதிலளித்தாள். யுத்தத்தில் சும்பனால் ஒடுக்கப்படும் நிசும்பனால் ஜெயிக்கப்படும் இங்கு வந்து கூடியிருக்கும் தேவர்களால் இந்த ஸ்துதி என்னை குறித்து செய்யப்படுகிறது. பார்வதி தேவியின் சரீர கோசத்திலிருந்து தோன்றியதால் அவ்வம்பிகை எல்லா உலகங்களிலும் கௌசிகி என போற்றப்படுகிறாள். அவள் வெளியில் போந்த பின்னர் ஹிமாச்சல வாசினியான அப்பார்வதியும் கரிய வடிவினலாகி காளிகை என போற்றப்படுபவளானாள். மனதை கவரும் சிறந்த வடிவு தாங்கிய அம்பிகையை கௌசிகி தேவியை சிம்ப நிசும்பர்களின் பணியாட்களாகிய சண்டனும் முண்டனும் காண பெற்றனர். அவர்களால் சும்பனிடம் பின்வருமாறு தெரிவிக்கப்பட்டது. அரசர் பெருமானே, ஒரு ஸ்திரீ இருக்கின்றாள், இமயமலையையே பிரகாசிப்பிக்கின்றாள், அளவு கடந்த அழகுடையவள். அசுரர் பெருமானே, அது போன்ற உத்தமமான வடிவம் எவராலும் எங்கும் காணப்பட்டதில்லை. அந்த தேவி யாரென்று தங்களால் அறியப்பட வேண்டும், அடையப்படவும் வேண்டும். அசுரர்களின் அரசே, அவள் ஸ்திரீ ரத்னம், அழகில் சிறந்த அங்கங்கள் படைத்தவள். தனது காந்தியால் திசைகளை பிரகாசிப்பித்து கொண்டு நிற்கின்றாள். தாங்கள் அவளை காண தகும். மூ உலகிலும் யானை குதிரை முதலியவைகளோ வைரம் முதலிய விலை உயர்ந்த கற்களோ அந்தந்த வகையில் இரத்தினம் என கருத படுபவை எவையோ அவையெல்லாம் தற்போது தங்கள் கிரகத்தில் பிரகாசிக்கின்றன. இந்திரனிடமிருந்து கஜரத்தினமான ஐராவதம் கொண்டு வரப்பட்டது. உச்ச ஐஷவஸ் என்னும் குதிரையும் அவ்வாறே இந்த பாரிஜாத விருட்சமும் கொண்டு வரப்பட்டன. இங்கு உமது முற்றத்தில் ஹம்சத்துடன் கூடிய விமானம் விளங்குகிறது. அற்புதமான இது முன் பிரம்மாவிடமிருந்து ரத்னமானது பற்றி இங்கு கொண்டு வரப்பட்ட மகாபத்மம் என்ற இந்த நிதி குபேரனிடமிருந்து கொண்டு வரப்பட்டது. கிஞ்சஸ்கசி என்னும் வாடாத தாமரை மலர் மாலையை சமுத்திரராஜன் தங்களுக்கு கொடுத்தார். பொன்னொளி வீசும் வருணனுடைய குடை உமது கிரகத்தில் இருக்கின்றது. அவ்வாறே முன் பிரஜாபதியினிடம் எந்த சிறந்த தேர் இருந்ததோ அதுவும் இருக்கின்றது. பிரபுவே, கிராந்திதா என்ற பிரசித்தி பெற்ற யமனுடைய சக்தி ஆயுதம் உம்மால் கொண்டு வரப்பட்டது. வருணராஜனுடைய பாசம் உமது சகோதரனுடைய உடமையாயிருக்கிறது. சமுத்திரத்தில் விளையும் எல்லா வகை இரத்தினங்களும் நிசும்ப மகாராஜனுடையவையாக இருக்கின்றன. நெருப்பால் பாவனமாக்கப்பட்ட இரண்டு வஸ்திரங்களை உமக்கு அக்னியுள் கொடுத்துள்ளான். அசுரர் அரசே, இவ்வாறாக கொண்டு வரப்பட்ட எல்லா ரத்னங்களும் உம்முடையதாய் விளங்குகின்றன. மங்கள வடிவினலான இந்த
ஸ்திரீரத்தினம் ஏன் உம்மால் கிரகிக்கப்படவில்லை? முனிவர் கூறினார், சண்ட முண்டர்களுடைய இவ்வார்த்தைகளை கேட்டு சும்பன் அதன் மேல் அசுர சிரேஷ்டனாகிய சுக்ரீவனை தூதாக தேவியிடம் அனுப்பினான். என்னுடைய வார்த்தைகளை அவளிடம் இப்படி இப்படி சொல்லப்பட வேண்டும், எப்படி சொன்னால் மிகுந்த பிரீத்தியுடன் அவள் வந்து சேர்வாளோ, எப்படி காரியத்தை எளிதில் முடிக்கலாமோ அப்படி உன்னால் செய்யப்பட வேண்டும். மலை மேல் அழகுமிக்க எந்த இடத்தில் துர்கா தேவியானந்த தேவி இருந்தாளோ அங்கு சென்று பின்னர் அவள் அவனிடம் மெதுவாக இனியதுமான சொற்களால் பேசலானான், தேவியே அரசர்களில் ஆள்பவனே, அசுரர்களை ஆள்பவனாகிய சும்பன் மூ உலகிற்கும் மேலான ஈஸ்வரன், அவனால் அனுப்பப்பட்டு நான் தூதனாக உன்னிடம் இங்கு வந்துள்ளேன். தேவர்களாய் பிறந்த அனைவரிடமும் எவனுடைய கட்டளை தடையின்றி செல்லுகின்றனவோ, எவன் எல்லா அசுர பகைவர்களையும் கொன்றவனோ, அவன் கூறிய எதுவோ அதை கேட்பாய். மூலகம் முழுவதும் என்னுடையது. தேவர்கள் என் வசமாய் நடப்பவர்கள். தனித்தனியே எல்லா யக்ஞ பாகங்களையும் நானே அனுபவிக்கிறேன். மூ உலகில் உள்ள சிறந்த ரத்னங்களை குறைவின்றி என் வசத்தில் உள்ள அவ்வாறே தேவேந்திர வாகனமாகிய ஐராவத கஜரத்னம் கொண்டு வரப்பட்டு என் வசத்தில் இருக்கிறது. பார்க்கடல் கடைந்ததல் உண்டானதும் உச்சைஷவஸ் என்று பெயர் பெற்றதுமான அந்த அஸ்வரத்னம் தேவர்களால் எனக்கு வணக்கத்துடன் சமர்ப்பிக்கப்பட்டது. சுப வடிவினலே, தேவர்களிடமோ கந்தர்வர்களிடமோ நாகர்களிடமோ வேறு தலை சிறந்த பொருட்கள் எவை உண்டோ அவை என்னிடமே இருக்கின்றன. தேவி, உன்னை உலகில் ஸ்திரீரத்னமாக விளங்குபவள் என்று நாம் கூறுகின்றோம். ஸ்திரீரத்னமான தேவியே அப்படிப்பட்ட நீ நம்மை வந்தடைய வேண்டும். நாம் ரத்னங்களை எல்லாம் அடைந்து அனுபவிப்பவராகின்றோம். என்னையாவது பராக்கிரமம் மிக்க என் தம்பி நிசும்பனையாவது நீ அடையலாம். சலிக்கும் கண்களை உடையவளே நீ, ரத்னம் அல்லவா? என்னை ஏற்றுக்கொண்டால் சிறந்ததும் நிகரற்றதுமான ஐஸ்வர்யத்தை அடைவாய். இதை உன் புத்தியை கொண்டு நன்கு ஆலோசித்து பத்தினியாக என்னை வந்து அடைவாய். முனிவர் கூறினார், எவளால் இவ்வுலகு தாங்கப்படுகிறதோ அந்த மங்கள வடிவினரான பகவதி துர்கா தேவி, பகவதி தேவி இங்கனம் கூறியதை கேட்டு தனக்குள்ளே சிரித்து கொண்டு கம்பீரமாக பின்வருமாறு பிரம்மதேவர் கூறினார். தேவி கூறியது உன்னால் கூறப்பட்டது உண்மை, உன்னால் சொல்லப்பட்ட இதில் சிறிதும் பொய் அன்று. சும்பன் மூலகுக்கும் நாயகன், நிசும்பனும் அப்படிப்பட்டவனே. ஆனால் இவ்விஷயத்தில் ஏற்கனவே நான் செய்துள்ள பிரதிஜை யாதொன்றுடனோ அதை பொய்யாக்குவதெல்லாம் எங்கனம்? அல்ப புத்தியால் நான் செய்துவிட்ட பிரதிஜை எதிலோ அதை சொல்லுகிறேன் கேட்பாய். என்னை போரில் வெல்பவர் எவரோ, என் சுய உருவத்தை அடக்குபவர் எவரோ, எனக்கு நிகரான பலமுடையவர் எவரோ, அவரே இவ்வுலகில் எனக்கு பர்த்தா ஆவார் என்பதுதான் பிரதிஜை. ஆகையால் சும்பனோ அல்லது மகாசுரனாகிய நிசும்பனோ இங்கு வரட்டும். என்னை ஜெயித்து எளிதில் என் கையை பிடிக்கலாம், தாமதிப்பதேன்? தேவி, தாம் கர்வம் பிடித்தவர். என் முன் தாம் இவ்வாறு பேசுவதே மூலகிலும் சும்ப நிசும்பர்களின் எதிரில் எந்த புருஷன் நிற்பான்? அவர்களை சார்ந்த மற்ற தேவர்களையும் எதிரிலும் போரில் எல்லா தேவர்களும் கூடினாலும் நிற்க முடியாது. அப்படி இருக்க தாமோ ஒரு ஸ்திரீ ஒருத்தி எம்மாத்திரம் நிலைத்து நிற்க இயலும்? இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் எவர் முன் போரில் எதிர்த்து நிற்க முடியவில்லையோ அந்த சும்பன் முதலியவர்களின் எதிரில் ஸ்திரீயுமாகிய நீ எப்படி செல்வாய்? அந்நிலையில் உள்ள நீ நான் சொல்வதை கேட்பவளாய் சும்பன் சும்பர்களுடைய பக்கத்தில் சேர்ந்துவிடு.
அவ்வப்போது கூந்தல் பற்றி இழுக்கப்படும். மான் கோட்டை அடைய மாட்டாய். அது அப்படியே தான். சும்பன் பலசாலி, நிசும்பம் வீரியன் மிக்கவன். அதனால்தான் நான் என்ன செய்வது முன்பேயே ஆலோசிக்காமல் என்னால் பிரதிஜை செய்யப்படப்பட்டு விட்டது. ஆகையால் நீ திரும்பி போ. என்னால் உன்னிடம் சொல்லப்படுவது போல் எல்லாம் ஆதரவுடன் அசுரராஜனுக்கு எடுத்து கூறி அவர் எது உசிதமோ அமைதியாக அதை செய்யட்டும். மார்க்கண்டேய புராணத்தில் உள்ள சர்வாணிக மன்மந்திரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தின் 5வது அத்தியாயம் முற்றிற்று. தேவி மகாத்மியம் 6வது அத்தியாயம் தூம்ரலோச்சன வதம். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், இங்கனம் தேவியின் வார்த்தையை கேட்டு அந்த தூதன் கோபத்துடன் அசுர அரசனிடம் சென்று நடந்ததை விரிவாக தெரிவித்தான். அந்த தூதனுடைய அவ்வார்த்தையை அசுர அரசன் செவியுற்று பின்னர் கோபம் கொண்டு தைத்திய சேனாதிபதியாகிய தூம்ரலோச்சனனிடம் பின்வருமாறு கூறினான். தூம்ரலோச்சனா, உனது சைன்யம் புடைசூழ நீ விரைந்து அந்த துஷ்டையை கேசகத்தை பற்றி இழுத்து விலவிலக்கும்படி பலாத்காரமாய் இங்கு கொண்டு வா. வேறு யாராவது அமரனோ யக்ஷனோ கந்தர்வனோ எவனாயினும் சரி, அவளை காப்பவனாக நிற்பானெனின் அவன் கொல்லப்பட வேண்டும். அந்த அசுரன் தூம்ரலோச்சனன் இங்கனம் அவனால் கட்டளையிடப்பட்ட பின் 60,000 அசுரர்கள் புடைசூழ விரைவில் சென்றான். பனிமலை மேல் வீற்றிருந்த அந்த தேவியை அவன் பார்த்து, சும்ப நிசும்பர்கள் முன்னர் செல்ல புறப்படு என உரக்க கூவினான். எனது எஜமானனிடம் நீ பிரீத்தியாக இப்போது சென்றடையாவிட்டால் பின்னர் கேசத்தை பற்றி இழுத்து விலவிலக்க உன்னை பலாத்காரமாய் கொண்டு செல்வேன். தேவி கூறினார், தைத்தியராஜனால் அனுப்பப்பட்ட நீ பலவான், சைன்யத்தால் சூழப்பட்டிருக்கிறாய். பலாத்காரமாக என்னை இப்படியே கொண்டு போக போகிறாய். அப்படி இருக்க உனக்கு நான் என்ன செய்ய முடியும்? இங்கனம் கூறப்பட்ட அவ்வசுரன் தூம்ரலோச்சனன் அவளை நோக்கி பாய்ந்தான். அப்போது அம்பிகை அவனை ஹூங்காரத்தால் சாம்பலாக்கினாள். அதன் பின் கோபத்தால் மூண்டெழுந்த அசுரர்களின் பெரும் சைன்யம் அம்பிகையின் மேல் கூறிய அம்புகளையும் ஈட்டிகளையும் கட்டாரிகளையும் பொழிந்தது. பின்னர் தேவிக்கே சொந்த வாகனமாகிய சிங்கம் கோபத்தால் பிடரியை சிலிர்த்து கொண்டும் பயங்கரமாய் கர்ச்சித்து கொண்டும் அசுர சேனையின் மேல் பாய்ந்தது. சில அசுரர்களை முன்னங்காலால் அரைந்தும் சிலரை வாயால் கவ்வியும் பிறரை பின்கால்களால் மிதித்தும் வலிமிக்க அசுரர்களை கொன்று முடித்தது. அச்சிங்கம் சிலருடைய வயிற்றை நகங்களால் கிழித்தது. அவ்வாறே முன்னங்காலால் அரைந்து சிரங்களை துணிந்து வீழ்த்தியது. இன்னும் சிலர் அவ்வாறே அச்சிங்கத்தால் தோள்களும் சிரங்களும் இழந்தவர்களாக்கப்பட்டன. வேலு சிலருடைய வயிற்று நின்று பெருகிய இரத்தத்தை பிடரியை சிலிர்த்து கொண்டு அது குடித்தது. ஒரு கணத்தில் அந்த சேனை முழுவதும் கடும் கோபம் கொண்ட தேவியின் வாகனமும் மகாத்மாவுமான அந்த சிங்கத்தால் நாசமாக்கப்பட்டது. தூம்ரலோச்சனாசுரன் தேவியினால் கொல்லப்பட்டான் என்றும் சேனை முழுவதும் தேவியின் சிங்கத்தால் அழிக்கப்பட்டது என்றும் கேள்வியுற்று அசுர அரசனான சும்பன் கோபம் கொண்டு உதடு துடிக்க சண்டன் முண்டன் என்ற அசுர சிரேஷ்டர்களை அழைத்து பின்வருமாறு கட்டளையிட்டான். சண்டா முண்டா பலவகை சேனைகள் புடைசூழ அங்கு செல்லுங்கள். சென்று விரைவில் அவளை கொண்டு வர வேண்டும். கேசத்தை பற்றி இழுத்தோ கட்டியோ கொண்டு வாருங்கள். அதில் ஏதாவது சம்சயம் ஏற்பட்டால் யுத்தத்தில் ஆயுதங்களை கொண்டு எல்லா அசுரர்களாலும் அவள் கொல்லப்படலாம். அந்த துஷ்டை வீழ்த்தப்பட்டு சிங்கமும் வீழ்த்தப்பட்ட பின் விரைவில் திரும்பி வாருங்கள். அல்லது கூடுமானால் அம்பிகையை பிடித்து கொண்டு வாருங்கள். ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் சாவர்ணிக்க மன்வந்திரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தின் 6வது அத்தியாயம் நிறைவடைந்தது. தேவி மகாத்மியம் 7ஆம் அத்தியாயம் சண்ட முண்டர்கள் வதம். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அங்கனும் கட்டளையிடப்பட்ட சண்ட முண்டர்கள் முன் செல்ல சதுரங்க சேனைகளுடன் ஆயுத பாணிகளாய் அசுரர்கள் புறப்பட்டனர். மலை அரசின் பொன்மயமான பெரிய சிகரத்தில் சிங்கத்தின் மேல் புன்முறுவலுடன் வீற்றிருந்த தேவியை அவர்கள் கண்டனர்.
அவளை கண்டு அவர்களில் சிலர் பரபரப்புடன் அவளை பிடிப்பதற்கு முயற்சி செய்தனர். வில்லை வளைத்து கொண்டும் வாளை உருவிக்கொண்டும் மற்றும் சிலர் அவளை நெருங்கினர். அப்போது அம்பிகை அவ்வெதிரிகளை நோக்கி கோபத்தின் உச்ச நிலையை அடைந்தாள். கோபத்தால் அவளுடைய முகம் அப்போது மைவண்ணமாயிற்று. புருவ நெறிப்புடன் கூடிய அவளுடைய நெற்றி தளத்திலிருந்து விரைவில் பயங்கரமான முகமுடைய காளியானவள் கத்தியும் பாசமும் கை கொண்டு வெளிப்போந்தாள். விசித்திரமான கட்வாங்கத்தை ஏந்தி கொண்டு நரமாலையை பூஷணமாய் அணிந்து வரிப்புலியின் தோலை ஆடையாய் கொண்டு உடலில் மாம்சம் உலர்ந்து மிகவும் பயங்கரமான தோற்றத்துடன் நாக்கு சுழல்வதால் பயங்கரமாயிருக்கும் அகன்ற வாயுடன் குளிந்தும் சிவந்ததுமான கண்களுடன் தனது கர்ஜனையால் திக்கு முதலியவைகளை நிரப்புபவளாய் அந்த தேவ சத்ருக்களின் சைன்யத்தில் அவள் வேகமாய் புகுந்து வலிமிக்க அசுரர்களை கொன்று அந்த சேனையை பக்ஷித்தாள். யானை படையின் பின்புறம் இருந்தவர் யானை பாகர்கள், போர் வீரர்கள், மணிகள் எல்லாவற்றுடனும் யானைகளை ஒரே கையால் வாரி வீழ்த்தினாள். அவ்வாறே குதிரை படைகளையும் குதிரைகள் தேர் சாரதிகளுடன் வாயில் போட்டு கொண்டு மிகவும் பயங்கரமாய் பற்களால் மென்றாள். ஒருவனை கேசத்தால் பிடித்தாள், மற்றொருவனை கழுத்தால் பிடித்தால், இன்னொருவனை காலால் மிதித்து வதைத்தாள், மற்றும் ஒருவனை உரத்தால் உந்தி வீழ்த்தினாள். அவ்வசுரர்களால் விடப்பட்ட சஸ்திரங்களையும் மகா அஸ்திரங்களையும் தன் வாயில் வாங்கி கொண்டு கோபத்துடன் மென்றாள். வலியவர்களும் கொடியவர்களுமான அவ்வசுரர்களின் சேனை முழுவதையும் சிலவற்றை அடித்து வீழ்த்தியும் சிலவற்றை எடுத்து விழுங்கியும் அவள் அழித்தாள். அசுரர்கள் அழிந்த பின்னரும் சிலர் வாளால் கொல்லப்பட்டனர், சிலர் கட்வாங்கத்தால் தாக்கி வீழ்த்தப்பட்டனர். பற்களின் நுனிகளில் அரைக்கப்பட்டு அவ்வாறே சில அசுரர்களும் அடைந்தனர். அசுரர்களின் அச்சேனை முழுவதும் ஒரு கணத்தில் வீழ்த்தப்பட்டதை கண்டு சண்டன் மிகவும் பயங்கர வடிவு கொண்ட அக்காளி தேவியை நோக்கி ஓடினான். அம்மகாசுரன் பயங்கரமான பார்வையுடைய அந்த தேவியை மிக்க பயங்கரமான அம்புகளை பொழிந்து மறைத்தான். முண்டன் ஆயிரக்கணக்கான சக்கரங்களை எய்தி மறைத்தான். அநேக சக்கரங்கள் அவள் வாயில் புகுந்து பல சூரிய பிம்பங்கள் மேகத்தினிடை புகுந்தாற்போல் இருந்தது. அப்போது காளி பயங்கரமாய் கர்ஜித்து கொண்டு மிகுந்த கோபத்துடன் பயங்கரமான வாயுனுள் பார்க்க கூசும்படி ஜுவலிக்கும் பற்களுடன் பயங்கரமாய் சிரித்தாள். தேவியானவள் பெருமை மிக்க சிங்கத்தின் மீது ஏறிக்கொண்டு சண்டன் மேல் பாய்ந்தாள். அவனை கேசத்தால் பிடித்து அவன் தலையை தன் வாளால் சேதித்தாள். சண்டன் விழுந்ததைக் கண்டு முண்டன் அவள் மேல் பாய்ந்தான். அவள் கோபத்துடன் அவனையும் வாளால் வெட்டி பூமியில் வீழ்த்தினாள். கொன்றது போகிய எஞ்சிய சைன்யம் சண்டனுடனும் சிங்கத்துடன் ஏறி எஞ்சிய வீரர்கள் மகாவீரியவான முண்டனும் வீழ்த்தப்பட்டதை கண்ணுற்று பயத்தால் நடுங்கி நாற்திசைகளிலும் ஓடிற்று. காளியோ சண்டனுடைய சிரத்தையும் முண்டனுடைய முண்டத்தையும் எடுத்துக்கொண்டு சண்டிகையிடம் உரத்த அட்டகாசத்துடன் கலந்த வார்த்தைகளை கூறினாள். இந்த யுத்தமாகிய யாகத்தில் சண்ட முண்டர்களாகிய பெரிய பிராணிகள் இரண்டும் என்னால் கொல்லப்பட்டு இதோ உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டன. இனி நீயே சும்பனையும் நிசும்பனையும் கொல்ல போகிறாய், மகரிஷி கூறினார். அசுர வீரர்களான சண்ட முண்டர்கள் அவ்வாறு கொன்று கொண்டு வரப்பட்டதை கண்ணுற்று சண்டிகையானவள் காளியை நோக்கி, தேவி, சண்டனையும் முண்டனையும் முண்டமாக்கி நீ எடுத்து கொண்டு வந்ததால் சாமுண்டா என உலகில் பிரசித்தி அடைய போகிறாய் என மதுர மொழியில் கூறினாள். ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தின் சாவர்ணிக்க மன்மந்திரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தில் 7வது அத்தியாயம் முற்றிற்று. தேவி மகாத்மியம் 8வது அத்தியாயம் இரத்த பீஜவதம். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், சண்டனும் கொல்லப்பட்டு முண்டனும் வீழ்த்தப்பட்டு சைன்யமும் வெகுவாக நாசமாக்கப்பட்ட பின் பிரதாபமிக்க அசுர ராஜனான சும்பன் கோபத்தால் மதிகெட்டு அசுரர் சேனைகள் அனைத்தையும் திரட்ட உத்தரவிட்டான். இப்போதே முக்கிய வீரர்களான 86 அசுரர்களும் எல்லா சேனைகளுடனும் கம்புகுல வீரர்கள் 84 பேர்களும் தங்கள் சேனைகளால் சூழப்பெற்றும் புறப்படட்டும்.
கோடி வீரர்கள் எனப்பட்ட அசுரர்களின் 50 குலத்தினரும் எனது கட்டளைப்படி புறப்பட்டு செல்லட்டும். மற்றும் காலகர், தௌர்ஹிருதர், மௌரியர், காலகேயர் என்ற அசுரர்களும் யுத்தத்திற்கு தயாராக விரைவில் என் கட்டளைப்படி செல்லட்டும். கடுமையாய் கட்டளையிட்டும் அசுரராஜனான சும்பனும் இவ்வாறு கட்டளையிட்டுவிட்டு பல்லாயிரக்கணக்கில் பெருஞ்சைனியங்கள் சூழ புறப்பட்டான். மிகவும் பயங்கரமான அந்த சேனை வருவதை கண்ட சண்டிகை நானொளியால் பூமியையும் வானவெளியையும் நிரப்பினாள். அரசே, பின்னர் சிங்கமானது மிகவும் உரக்க கர்ஜனை செய்தது. மணியோசையால் அந்த நாதத்தை அம்பிகை மேலும் வளரச் செய்தாள். காளி தேவி வாயை அகல திறந்து செய்த பயங்கரமான சப்தத்தால் திக்கு திசைகள் நிரப்புபவளாய் வில்லின் நானொளி, சிங்கநாதம், மணியோசை ஆகியவற்றையும் மீறினாள். அவ்வொலியை கேட்டு அசுர சைனியங்கள் சண்டிகா தேவியையும் சிங்கத்தையும் காளி தேவியையும் கோபத்துடன் நாற்புறமும் சூழ்ந்து கொண்டன. அரசே, அதே சமயத்தில் தேவசிரேஷ்டர்களின் நன்மைக்காகவும் தேவ சத்ருக்களின் நாசத்திற்காகவும் பிரம்மா, ஈஸ்வரன், குகன், விஷ்ணு, இந்திரன் முதலியவர்களின் சக்திகள் பலமும் வீரியமும் மிக்கவர்களாய் அவர்கள் சரீரங்களினின்று வெளிப்போந்து அவரவர்கள் வடிவில் சண்டிகையை அடைந்தனர். எந்த தேவனுக்கு எந்த வடிவமோ, எவ்வகை பூஷணமோ, வாகனமோ, அதே மாதிரி அந்த சக்தி அசுரர்களுடன் போருக்கு சென்றாள். ஹம்சத்துடன் கூடிய விமானத்தின் மேல் அக்ஷமாலையும் கமண்டலையும் ஏந்தி எழுந்தருளிய பிரம்மசக்தி பிராமணி என்று அழைக்கப்படுகிறாள். ரிஷபத்தின் மேல் வீற்று சிறந்த திரிசூலமேந்தி சிறந்த சர்ப்பங்களை தோல்வளைகளாக கொண்டு சந்திர கலையால் அலங்கரிக்க பெற்று மாகேஸ்வரி எழுந்தருளினாள். தைத்தியர்களுடன் போர் புரிவதற்கு சக்தியை கையிலேந்தி மயில் வாகனத்தில் குக வடிவினலான அம்பிகை கௌமாரி எழுந்தருளினாள். அவ்வாறே வைஷ்ணவி சக்தியும் கருடன் மேல் வீற்று சங்கம், கதை, சாங்கம், வாள் ஆகியவற்றை எல்லா ஆயுதங்களையும் கை கொண்டு தோன்றினாள். ஹரியின் ஒப்புயர்வற்ற யக்ஞவராக வடிவத்தை எடுத்துக்கொண்ட சக்தி எவளோ அவளும் அங்கு வாராகி வடிவு தாங்கி வந்து சேர்ந்தாள். நரசிம்மத்திற்கு ஒப்பான உடல் தாங்கிக் கொண்டு பிடரியின் சிலிர்ப்பால் நட்சத்திர கூட்டங்களை உலுக்கி கொண்டு அங்கு நாரசிம்மி வந்தாள். யானை அரசின் மேல் வீற்று இந்திரன் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே 1000 கண்ணுடன் வஜ்ராயுதமேந்தி ஐந்திரி தேவி அங்கு வந்தாள். பின்னர் ஈசானன் அந்த தேவ சக்திகளால் சூழ பெற்றவராய் என் பிரீத்திக்காக விரைவில் அசுரர்கள் கொல்லப்படட்டும் என்று சண்டிகையை நோக்கி கூறினாள். ஈசனார் கூறிய பின் அதன் பின் தேவியின் சரீரத்தினின்று மிக பயங்கரமானவளும் 100 நரிகளைப் போல் சப்திப்பவளும் மிகவும் முக்கிரமானவளும் ஆகிய சண்டிகா கௌசிகி என்று அழைக்கப்படும் தேவியின் சக்தி சிவதூதி தோன்றினாள். அந்த ஜெயிக்க முடியாத சக்தியானவள் செஞ்சடை சிவனிடம், ஈசனே, சும்ப நிசும்பர்களிடம் தாங்கள் தூதுவராய் செல்ல வேண்டும். கர்வம் மிக்க அசுரர்களாகிய சும்பனிடமும் நிசும்பனிடமும் அங்கு யுத்தத்திற்காக கூடியிருக்கும் மற்ற அசுரர்கள் எவர்களோ அவர்களிடமும் இதனை தாங்கள் சொல்ல வேண்டும். இந்திரன் மூலக ஆட்சியை மீண்டும் பெற வேண்டும். தேவர்கள் யக்ஞ பாகங்களை புசிப்பவர்களாக வேண்டும். நீங்கள் உயிருடன் இருக்க விரும்பினால் பாதாளம் செல்ல வேண்டும். ஆனால் பலத்தின் கொழுப்பால் நீங்கள் யுத்தத்தை விரும்புவீர்களெனில் அப்போது வரலாம். என்னுடைய நரிகள் உங்களுடைய மாமிசத்தால் திருப்தி அடையட்டும். கௌசிகமுடன் உண்டா அந்த தேவியான சிவனே தூது செல்லுதலில் ஏவப்பட்டமையால் அது முதல் இவ்வுலகில் அவள் சிவதூதி என்று பிரக்யாதி அடைந்தாள். அம்மகா அசுரர்களே, சிவன் கூறிய தேவியின் மொழிகளை கேட்டு கோபமுண்டு காத்யாயினி கௌசிகி தேவி இருந்த இடத்தை நாட்டி சென்றனர். அத்தேவ சத்ருக்கள் கோபமேலீட்டால் ஆரம்பத்திலேயே முதன் முதலாக அந்த தேவியை நோக்கி அம்பு ஈட்டி வாள் இவற்றை மழை போல் பொழிந்தனர். அவளோ அங்கனம் எரியப்பட்ட அம்புகளையும் சூலங்களையும் ஈட்டிகளையும் பரசுகளையும் தன் வில்லினின்று விளையாட்டு போல் விட்ட சிறந்த அம்புகளால் பிளந்து வீழ்த்தினாள். அவ்வாறே காளி தேவி அந்த சும்பன் முன்னிலையிலேயே சூலத்தால் பிளக்கப்பட்ட எதிரிகளை கட்வாங்கத்தால் நசுக்கி கொண்டு உலவி வந்தாள். பிராமணியானவள் எங்கெங்கு சென்றாலும் அங்கங்கு தன் கமண்டல
நீரை தெளித்து சத்துருக்களை வீரியமற்றவர்களாகவும் களையற்றவர்களாகவும் செய்தாள். மிகவும் கோபம் கொண்ட மாகேஸ்வரி திரிசூலத்தாலும் அவ்வாறே வைஷ்ணவி சக்கரத்தாலும் கௌமாரி ஈட்டியாலும் அவர்களை வதைத்தனர். ஐந்திரியின் வஜ்ராயுதத்தின் தாக்குதலால் பிளவுண்டு இரத்த வெள்ளத்தை பெருக்கி கொண்டு நூற்றுக்கணக்கான தைத்தியர்களும் தானவர்களும் பூமியில் வீழ்ந்தனர். வராகமூர்த்தியின் மூக்கால் தாக்கப்பட்டும் தெற்றி பல்லால் மார்பு கிழிக்கப்பட்டும் சக்கரத்தால் பிளக்கப்பட்டும் அசுரர்கள் வீழ்ந்தனர். நாரசிம்மியானவள் நகங்களால் ஏழி ஏனையோரை கிழித்து கொண்டும் பெரிய அசுரர்களை பக்ஷித்து கொண்டும் தனது கர்ஜனையால் ஆகாயத்தையும் திசைகளையும் நிரப்பிக்கொண்டும் யுத்த பூமியில் உதவினாள். சிவதூதியின் பிரசண்டமான அட்டகாசத்தால் பயந்த அசுரர்கள் பூமியில் வீழ்ந்தார்கள். வீழ்ந்த அவர்களை அப்போதே அவள் தின்று ஒழித்தாள். கோபமுண்ட மாத்ருகணங்கள் மகா அசுரர்களை பல முறைகளில் வதைப்பதை கண்டு தேவசத்ருக்களின் சைன்யத்தை சார்ந்தவர்கள் ஓடி ஒளிந்தார்கள். மாத்ருகணங்களால் பீடிக்கப்பட்டு ஓடுவதில் முனைந்த அசுரர்களைக் கண்டு இரத்த பீஜன் என்ற மகா அசுரன் கோபத்துடன் யுத்தம் செய்ய வந்து சேர்ந்தான். அவனுடைய சரீரத்திலிருந்து ஒரு துளி இரத்தம் பூமியில் விழுந்தால் அப்போது பூமியிலிருந்து அவனை போல் உருக்கொண்ட ஒரு அசுரன் உதித்தான். அம்மகா அசுரன் கதாயுதம் ஏந்தி இந்திர சக்தியுடன் யுத்தம் செய்தான். அப்போது இந்திர சக்தி தன் வஜ்ராயுதத்தால் இரத்த பீஜனை அடித்தாள். வஜ்ரத்தால் அடியுற்று அவனிடமிருந்து வெகுவாக இரத்தம் விரைந்து பெருகிற்று. அதனை நின்று அவனைப் போலவே வடிமமும் வலிமையும் வாய்ந்த யுத்த வீரர்கள் கிளம்பினார்கள். அவன் சரீரத்திலிருந்து எத்தனை இரத்த துளிகள் விழுந்தனவோ அத்தனை புருஷர்கள் அவனை போல் வீரியமும் பலமும் உடையவர்களாய் தோன்றினர். இரத்தத்தில் தோன்றிய அப்புருஷர்களும் அங்கே மாத்ரு தேவதைகளுக்கு சமமாக சஸ்திரங்களையும் எய்தி மிகவும் உக்கிரமாகவும் பயங்கரமாகவும் யுத்தம் செய்தனர். மற்றொரு முறை அந்த இரத்த பீஜனுடைய தலை வஜ்ராயுதத்தின் தாக்குதலால் காயமடைந்த போது இரத்தம் பெருகிற்று. அதனை நின்று ஆயிரக்கணக்கான புருஷர்கள் உண்டாயினர். வைஷ்ணவி தேவி போரில் சக்ராயுதத்தால் அந்த இரத்த பீஜனை அடித்தாள். ஐந்திரி அவ்வசுரராஜனை கதாயுதத்தால் அடித்தாள். வைஷ்ணவி சக்கரத்தால் பிளவுண்ட அவனிடமிருந்து பெருகிய இரத்தத்தில் தோன்றியவர்களும் அவன் போன்ற வடி உடையவர்களுமான ஆயிரக்கணக்கானவர்களால் உலகமே வியாபிக்கப்பட்டது. கௌமாரி தேவி சக்தி ஆயுதத்தாலும் வாராகி தேவி அவ்வாறே வாளாலும் மாகேஸ்வரி தேவி திரிசூலத்தாலும் மகா அசுரனான இரத்த பீஜனை அடித்தனர். கோபாவேசம் கொண்ட தைத்தியனும் மகா அசுரனுமான அந்த இரத்த பீஜனும் கதாயுதத்தால் மாத்ரு தேவதைகள் ஒவ்வொருவரையுமே அடித்தான். சக்தி சூலாம் முதலியவற்றால் பலவாறாக அடிக்கப்பட்ட அவனிடமிருந்து பூமியில் வீழ்ந்த இரத்த வெள்ளம் எதுவோ அதனை நின்று நூற்று கணக்கில் அசுரர்கள் உண்டாயினர். அவ்வசுரனுடைய இரத்தத்திலிருந்து தோன்றின அப்பெயர் பெற்ற அசுரர்களால் உலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டது. அதனால் தேவர்கள் மிகவும் அதிகமாக பயத்தை அடைந்தனர். யுத்தத்தில் ஆவேசத்துடன் கூடிய சண்டிகை கவலை கொண்ட அந்த தேவர்களை கண்ணுற்று காளியிடம் கூறியதாவது, சாமுண்டி தேவியே, உன் வாயை அகலத் திறந்து கொள். இரத்த பிந்துக்களினின்று உண்டான மகா அசுரர்களையும் எனது சஸ்திரங்களின் தாக்குதலால் உண்டாகும் இரத்த பந்துக்களையும் விரைவில் இந்த வாயால் ஏற்றுக்கொள்வாய். அவனிடமிருந்து, அதாவது இரத்த பீஜனிடமிருந்து தோன்றிய மகா அசுரர்களை விழுங்குபவளாய் நீ ரணகளத்தில் சஞ்சரிக்க வேண்டும். அதனால் இந்த தைத்தியன் இரத்தத்தை எல்லாம் இழந்து நாசமடைவான். இங்கனம் உன்னால் விழுங்கப்பட்டால் வேறு அசுரர்கள் உண்டாக மாட்டார்கள் என அவளிடம் கூறி தேவியானவள் சூலத்தால் இரத்த பீஜனை அடித்தாள். இரத்த பீஜனுடைய இரத்தத்தை காளியானவள் வாயிலேந்தினாள். அப்போது அங்கே அவன் சண்டிகையை கதாயுதத்தால் அடித்தான். அந்த கதாயுதத்தின் தாக்குதல் அவளுக்கு ஒரு சிறிதும் வேதனையை செய்யவில்லை. அப்படிப்பட்ட அவனுடைய உடலினின்று இரத்தம் வெகுவாக எங்கெங்கு பெருகியதோ அங்கெல்லாம் அதை சாமுண்டா தேவி தன் திருவாயில் ஏற்றுக்கொள்கிறாள். இந்த யுத்தத்தின் முதலில் இரத்த வீழ்ச்சியால் தோன்றிய மகா அசுரர்கள் எவர்களோ அவர்களை தின்றுவிட்டு சாமுண்டா அந்த இரத்த பீஜனுடைய இரத்தத்தை குடித்தாள். சாமுண்டா தேவி இரத்தத்தை குடிக்கையில் கௌசிகி தேவியானவள் இரத்த பீஜனை சூலத்தாலும் வஜ்ராயுதத்தாலும் பாணங்களாலும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் அடித்தாள்.
அரசே ஆயுத கூட்டங்களால் அடிபட்ட அந்த மகா அசுரனாகிய இரத்த பீஜன் இரத்தமே இல்லாதவனாய் பூதலத்தில் வீழ்ந்தான். அரசே, அப்போது தேவர்கள் நிகரற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். பர தேவதையிடம் தோன்றிய மாத்ருகணங்கள் இரத்தத்தால் மதோன்மத்தர்களாய் அவர்களிடையே கூத்தாடினார்கள். ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தின் சாவர்ணிக்க மன்மந்திரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தின் 8வது அத்தியாயம் முற்றிற்று.